ஹாய், ஹலோ, வணக்கம். மழைக்காலம் குளிர்காலம் துவங்கிட்டு அதோட சேர்த்து இந்த இருமேல் காய்ச்சல் தும்மல் தடிமேல்னு சொல்லி தொண்டனும் அண்ட் அதுவும் சேர்ந்து வந்துடும். அதுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பெருசாக மேம்பரா அந்த இடங்களில் இப்படி கஞ்சி வகையில் சாப்பிட்றதுக்கு தான் எங்களுக்கு விருப்பமாக இருக்கும். நான் அதுக்குண்டிக்கு ஒரு புளி கஞ்சி செய்ய போகிறேன் என்னிடம் எதுவட்டில். அதுக்கு வந்து நான் ரால் தான் இன்றைக்கு பார்க்குறேன். ராலும் முழுக்கமிலையும் போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் நான் ஒரு அடைக்கில் ஒரு ஆள் எடுத்து போட்டு வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் தனி மிளகாத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு கொஞ்சம் நேரம் மெரினேட் பண்ணி வச்சுட்டு மற்ற இந்த கஞ்சிக்கு என்ன தேவைன்னு சொன்னால் மஞ்சள் உப்பு தேங்காய்ப்பால் தான் அந்த டின் தேங்காய்ப்பால் பாவிக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் முள்ளி பச்சை மிளகாய் மற்றது முறுக்கமிலை தேசிக்காய் புளி அதோட சேர்த்து மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கிறேன். அதோட நான் அன்றைக்கி ஒரு கப் அளவில் சிவப்பு பச்சை அரிசி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு சிவப்பு பச்சை அரிசி கிடைக்காட்டி நீங்கள் வெள்ளை பச்சை அரிசியோ அதுவும் பாவிக்கலாம். ஆனால் சிவப்பு பச்சை அரிசி தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் நல்லா கழுவி போட்டு ஒரு சுண்டு சிவப்பு பச்சை அரிசிலாம் அன்றைக்கி நான் செய்கிறேன். அதை நல்லா கழுவி போட்டு நல்லா தண்ணி விட்டு வேக விடுறேன். நல்லா வேக விட்டு ஒரு 50-60% அந்த அரிசியை நல்லா வேக விடுங்கோ. 50% வேகின பிறகு நீங்கள் அதோட மஞ்சள் தேவையான அளவு உப்பு மற்ற வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் இல்லாதபடியே நான் நார்மலாக இந்த வெள்ளை வெங்காயம் போடுறேன். நான் 2 வெள்ளை வெங்காயத்தையும் வெட்டிட்டு பச்சை மிளகாய் உழப்பு கேட்ட மாதிரி கொஞ்சம் பெருசாக வெட்டி போடுறேன். அதோட ஒரு பெரிய கூட அளவில் உள்ளி அதையும் குட்டி குட்டியாக வெட்டி போட்டுட்டு பச்சை மிளகாய் நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டலாம். நான் இப்படி பெருசாக வெட்டுறேன் விருப்பம் இல்லாட்டி அதை எடுத்து போட்டு சாப்பிடலாம்னதுக்காக இப்படி வெட்டி போடுறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியை பார்த்து பார்த்து உங்களுக்கு தண்ணி என்ன அந்த சோறு வந்து அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்து பார்த்து பிறகு விட்டிங்கண்டா சரி. ஓரளவுக்கு இந்த திக்காகவே வேறும் பார்க்க தண்ணியாக இருக்கும் அப்புறம் ஆறுனோட திக்காயிரும். நான் தண்ணியை பார்த்து பார்த்து எனக்கு ஏற்ற அளவுக்கு விடுறேன். விட்டுட்டு திரும்பவும் இருக்கா இந்த வெங்காயம் உள்ளி அதெல்லாம் சேர்ந்து அவியறதுக்கு ஒரு 60-70% திருப்பி அவிய விடுங்கோ. அவிய விட்டுட்டு இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் ராலை நாங்கள் மெரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ராலையும் இந்த அரிசியோட போட்டு வேக விடுங்க. ரால் வந்து முதலே போடக்கூடாது. இப்போ ரால் வந்து ரப்பர் மாதிரி வந்துடும். ரால் சாஃப்ட்டாக அந்த ராலெல்லாம் கரண்டேறதுக்கு வேக தேவையில்லை. ஸோ ராலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. 2 நிமிஷத்துக்கு ரால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ராலை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட சேர்த்து இப்போ நாங்கள் முறுக்கமில ஒரு கப் எடுத்துனேன். ஒரு கப் முறுக்கமில உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு போட்டிங்கன்னா சரி. நான் ஒரு கப் அளவில் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி போட்டு அந்த முறுக்கமிலையும் இதோட போடுறேன். கட்டாயம் முறுக்கமில ரால் தான் சூப்பராக இருக்கும். இருக்குது நான் செய்கிற இந்த புளிக்கஞ்சி. ஆனால் இதே புளிக்கஞ்சியை வேறு வேறு மாதிரியெல்லாம் செய்வினம். இது என்னோட மெதட். இப்போ வந்து நான் திரும்பவும் தண்ணி விடுறேன். பாருங்கள் தண்ணியை உறிஞ்சி சோறு வந்து தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துடும். நான் பார்த்து பார்த்து தண்ணி விடுறேன். ஓரளவுக்கு இந்த திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதுக்காக அரிசியை மட்டும் நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா சரி. அரிசி கணக்க போட்டிங்கன்னு சொன்னால் கஞ்சியாக வராது. பிறகு அதோட சேர்த்து இப்போ இறக்குறதுக்கு முதல் மிளகு சீரகம் உங்களோட உரைப்பு கேட்ட அளவுக்கு மிளகையும் சீரகத்தையும் இடித்து போட்டோ அரைச்சி போட்டோ அதையும் போடுங்கோ. நாங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கிறோம். மிளகு சீரகம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ உரைப்பு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா சரி. இறக்குறதுக்கு முன்னம் தேங்காய் பால். நான் டின் தேங்காய் பால்லாம் இன்றைக்கு பாவிக்கிறேன். நல்லா க்ரீமி கோகோனட் மில்க் கண்டு அதை பாவிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் அரைச்சி போட்டு போடலாம். போட்டு வடிவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. மிக்ஸ் பண்ணி போட்டு தேங்காய் பால் விட்ட உடனே கன நேரத்துக்கு அவிய விடக்கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இப்போ இறக்கேக்கில் இறக்கி போட்டு இங்கே சாப்பிடுக்க தேசிக்காய் புளி உங்களை புளி கேட்ட அளவுக்கு விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான புளிக்கஞ்சி ரெடி செய்து பாருங்கோ. நன்றி.